₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் பற்றி ஒரு சின்ன தகவல். இந்த ரெவென்யூ ஸ்டாம்ப் இந்தியாவில் 2 விதைகளுக்கு மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதாவது கடன் வாங்கியவர் எழுதி கொடுக்கும் ப்ரோமிசரி நோட்டில் ஒட்டுவதற்கும், பணத்தை யாரிடமிருந்தாவது வாங்கும் போது அதற்கான ரசீது கொடுக்க வேண்டும் என்றால் அதில் இந்த ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டப்படுகிறது. அதாவது அலுவலகங்களில் மாத சம்பளம் வாங்குபவர்கள் இதை அதிகமாக உபயோகப்படுத்துகின்றனர். இது மத்திய அரசின் சட்டத்திற்கு உட்பட்டது. மேலும் ₹5000 அதிகமாக சம்பளம் இருந்தால் அந்த ரசீதில் இந்த ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டப்பட வேண்டும். அதற்கு குறைவாக இருந்தால் இந்த ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்ட தேவையில்லை. மேலும் மற்றொன்று முறையாக கடன் வாங்கியவர்கள் இந்த ரெவென்யூ ஸ்டாம்பை உபயோகப்படுத்துகின்றனர். அதாவது கடன் எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அவர்கள் உபயோகப்படுத்தும் புரமச்சரி நோட்டில் இந்த ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டினால் மட்டுமே சட்டத்தின்படி செல்லுபடியாகும். மேலும் இந்த முறை இதற்கு முன்னர் 25 காசு ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டினால் போதும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அரசு அதை அச்சடிக்கவில்லை. அதனால் இந்த ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி எழுதி கொடுக்கப்படுகிறது. இந்த ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டாமல் கடன் வாங்கியவர் ப்ரோ நோட்டில் எழுதினால் சட்டப்படி செல்லாது. எங்களது யூடியூப் சேனல் ஷோக்கர் டைமை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்.